வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறத டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு பார்க்க போறது லியோ. நடிகர் விஜய் அவரோட நடிப்புல லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க இந்த படம் தான் லியோ. இந்த படத்தோட ஷூட்டிங் காஷ்மீர்ல பயங்கரமா போயிட்டு இருந்தது. நேத்தோட இந்த படத்தோட காஷ்மீர் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. ஷூட்டிங் முடிஞ்ச கையோட இந்த படத்தோட பிஹைண்ட் ஸ்கிரீன்ஸ் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு எமோஷனலா இருந்துச்சு கூட சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. லியோ மூவி, இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு பயங்கர எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மூவியாக தான் இருந்துட்டு இருக்கு. இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் ரசிகர்கள். இதுக்கு முன்னாடி வந்த அந்த வாரிசு படம் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகல. என்னதான் கமர்ஷியலா கலெக்ஷன்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ஹிட் கொடுத்திருந்தாலுமே, ஒரு படமா இது வந்து தமிழ்நாட்டில் தோல்வி படமாக தான் கருதப்படுது. இதுக்கு அடுத்து வர லியோ படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் விஜய் ரசிகர்கள்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. மாநகரம், கைதி, மாஸ்டர், அதுக்கப்புறம் விக்ரம், தொடர்ந்து பல ஹிட்டுகளை கொடுத்துட்டு இருக்க இந்த லோகேஷ் கனகராஜ் எல்சியு அப்படின்ற ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த லியோ படம் எல்சியூல வருமா வராதா, அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளை வந்து ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருக்கனால கண்டிப்பா அந்த லியோ படம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அந்த வரிசையில இந்த படக்குழுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைட்டில் டீசரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கேஸ்ட் அண்ட் குரூ அப்டேட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த வரிசையில காஷ்மீர் ஷூட்டிங்கோட பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் வீடியோ ஒன்று வெளியே விட்டுருக்காங்க. இந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சினிமா அப்படின்ற ஒண்ணு நம்ம திரையில பாக்குற காஞ்சல்கள் மட்டுமே கிடையாது, திரைக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வந்து அவங்களோட உழைப்பை போட்டுதான் நமக்கு அந்த திரையில பாக்குற நமக்கு அந்த காட்சியை கொண்டு வராங்க. ஆனா நம்ம எல்லாருமே வந்து திரையில இருக்க அந்த கலைஞர்களை மட்டும்தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா முதல் முறையாக அந்த லியோவோட பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திரைக்கு பின்னாடி இருக்க கலைஞரோட உழைப்பை வந்து நமக்கு வெளியே கொண்டு வந்து காட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம நார்மலா ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ணி அதை நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச ஷெட்யூல்ல முடிக்கிறது பெரிய விஷயம். நம்ம அஞ்சு நாள் பிளான் பண்ணா அது பத்து நாளோ பதினஞ்சு நாளோ கூட போகும். ஆனா காஷ்மீர் மாதிரியான ஒரு பனி பிரதேசத்துல ஷூட் பண்றது இன்னும் நமக்கு பயங்கர ஒரு டாஸ்காக இருக்கும். காரணம் என்னன்னா, அங்க எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. அங்க எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ பனி பெய்யும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே கணிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு நினைச்ச நேரத்தில் நினைச்ச ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும்ன்றதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு காமிச்சிருக்காங்க. அதில் இருக்க எல்லா கலைஞர்களையும், நமக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, நமக்கு வந்து காஸ்ட்யூம் டிசைனர்லேருந்து எல்லாரையுமே நமக்கு வந்து வெளியில் கொண்டு வந்து நமக்கு காமிச்சு அவங்களோட உழைப்பு என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஷூட்காக அப்படின்றதெல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இயக்குநர்களுமே எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் முன்னெடுத்து வந்து பண்ணியிருக்காங்கிறப்போ கண்டிப்பாக அது பாராட்டத்தக்கது தான். பொதுவாகவே ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா தன்னோட துணை இயக்குநர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏற்றி பேச வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தன்னோட துணை இயக்குநர்கள் மட்டும் கிடையாது, தன்னோட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிச்சம் போட்டு ஒரு ஸ்க்ரீனில் காட்டி அவங்களோட உழைப்பை நமக்கு வெளியே கொண்டு வந்திருக்காருன்றப்போ கண்டிப்பாக இது பாராட்டத்தக்க விஷயம் தான் சொல்ல முடியும். இப்போ இந்த வீடியோ மூலமா இனி அடுத்து வர காலங்களில் படம் எடுக்கிறதுனா அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. படம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினையோ ஒரு டேரக்டரையோ ஒரு மியூசிக் டேரக்டரையோ வச்சு மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோ நமக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. லியோ படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? அடுத்து லியோட அப்டேட் என்னவா இருக்கும், அடுத்து எல்சியோட அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.